हेलो क्लास 12, वेलकम बैक टू कॉन्सेप्ट कैप्सूल। ना विकी सर। सो नम्बर वो थ्री डायमेंशन जोमेट्रियो कंटिन्यूएशन पापो इनके एक्सरसाइज 11.2 पातरला सरिया। ने वो 11.2 को देवे एल कॉन्सेप्ट वीडियो ना पोटे ओके। ईक्वेशन ऑफ लाइन और पॉइंट उन्नोर लाइन के पैरलल और लाइन एप्पडी वो ईक्वेशन कंडुपिडिक्किरदु अदोड वेक्टर फॉर्म एन कार्टेशियन फॉर्म एन रेंडु पॉइंट नडुवुल और लाइन इरुक्कु ओके இந்த லைனுக்கு எப்படி வெக்டார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது எப்படி கார்ட்டீசியன் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது ஈக்குவேஷன் ஓகே அண்ட் பேரலலா இருக்க என்னென்ன கண்டிஷன் பெர்பெண்டிகுலரா இருக்க என்னென்ன கண்டிஷன் இது எல்லாமே வந்து நேத்து வீடியோல பார்த்துட்டோம் ஓகே ஃபுல் கான்செப்டா பார்த்திருக்கோம் ஓகே கிளியர் கட் கான்செப்டா பார்த்திருக்கோம் ஒருவேளை அந்த வீடியோ நீங்க நல்லா பார்த்திருந்தீங்கனாக்கா இன்னைக்கு எக்சர்சைஸ் உங்களுக்கு ஒரு விஷயமாவே இருக்காது ஓகே ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓகே சோ அந்த கான்செப்ட பார்த்துட்டு இன்னைக்கு எக்சர்சைஸ் பாத்தீங்கன்னா இட் will be very clear ஓகே ஸோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அண்டு நம்ம சேனலில் ஒன்று யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கனாக்கா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஏன்னா நிறைய பேர் மறந்து போயிடுறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்கள் நடுவில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஓகே அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்னோடய சேனலில் யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஓகே நல்லா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்லாம் பெரிய சேனலாக ஆச்சுனாக்கா உங்கள் ஜூனியர்ஸ்க்கு இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு எப்படி 12th போர்ஷன் நான் முடிச்சிட்டேன் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாமே சேர்ந்த மாதிரி அதே மாதிரி உங்கள் ஜூனியர்ஸ்க்கும் எல்லாமே எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய சேனல் ஆகுனீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பெட்டராக பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வச்சு எடுக்கிறேன் அவங்களுக்கு வந்து மேபி நான் ஒரு ஒயிட் போர்டு யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கும் சரியா அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது என்னோடய ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ்லேருந்து நிறைய புக்ஸ் வரைக்கும் எல்லாமே இந்த மெட்டீரியல்ஸ் ஐ மீன் இந்த குரூப்பில் இருக்குது ஓகே டெலிகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அட் த ரேட் ஆஃப் கான்செப்ட் கேப்சூல் வீனு போட்டு சர்ச் பண்ணிங்கனாக்கா நம்ம குரூப் கிடச்சிரும் ஓகே ஸோ நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி எக்ஸசைஸ் 11.2 விச் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஓகே ஷோ தட் த்ரீ லைன் வித் டைரக்ஷன் கோசைன்ஸ் ஓகே டைரக்ஷன் கோசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஒன்று இது செகண்ட் லைனுக்கு இது தேர்ட் லைனுக்கு மூணு லைனோட டைரக்ஷன் கோசைன் கொடுத்துருக்காங்க மியூச்சுவலி பர்பெண்டிகுலரானு கேட்டிருக்காங்க ஓகே இந்த மூணு லைனோட டைரக்ஷன் கோசைன் கொடுத்துட்டு மியூச்சுவலி பர்பெண்டிகுலரானு கேட்டிருக்காங்க ஸோ எப்படி சால்வ் பண்ணணும் டைரெக்டாக ஃபார்முல சொல்லி கொடுத்துருக்கேன் என்ன ஃபார்ம் என்ன ஃபார்முலா வி நோ தட் டைரக்ஷன் கோசைன் கொடுத்துருந்தாங்கன்னா எல்வன் இஃப் எல்வன் இஸ் இப்போ மூணு லைன் இருக்குடா ஓகே மூணு லைனும் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் அப்படின்னு நடத்தும் லெட்டர்ஸ் அசியூம் இட் இஸ் எல்வன் L2 அண்ட் L3 எல்வனோட டைரக்ஷன் கோசைன்லாம் இது L2 டைரக்ஷன் கொசைனில் இது L3 டைரக்ஷன் கொசைனில் இது இது L1 L2 L3 ஐ மீன் L1 M1 N1 L2 M2 N2 L3 M3 N3 ஓகே ஸோ என்ன ப்ரூவ் பண்ணனா இது மூணுமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர்னு அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் L1 இஸ் பர்பெண்டிகுலர் டு L2 L2 இஸ் பர்பெண்டிகுலர் டு L3 அண்ட் L1 இஸ் பர்பெண்டிகுலர் டு L3 இது மூணுத்தையும் நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்கனாக்கா இது மூணுமே மியூச்சுவலி பர்பெண்டிகுலர்னு அர்த்தம் ஓகே ஸோ வீ நோ த டைரக்ட் ஃபார்ம்ல என்ன பர்பெண்டிகுலராக இருக்கணும்னாக்கா டைரக்ட் ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் நேற்று சொல்லி கொடுத்தேன் L1 L2 ப்ளஸ் M1 M2 ப்ளஸ் N1 N2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வரணும் ஓகே இதே ஃபார்ம்ல A1 வச்சும் சொல்லி கொடுத்துருப்பேன் அதான் டைரக்ஷன் ரேஷியோ வச்சு இதே ஃபார்ம்லாவே வரும் A1 A2 ப்ளஸ் B1 B2 ப்ளஸ் C1 C2 பண்ணிங்கனாக்கா ஜீரோ அதே மாதிரி டைரக்ஷன் கொசைனுக்கும் சேம் ஃபார்ம்ல அப்ளிகபிள் ஓகே ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணணும் இந்த ரெண்டு லைன் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு லைன் எடுத்திங்கன்னா L1 L2 M1 M2 N1 N2 இந்த ஃபார்முல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஜீரோ வருதான்னு பார்க்கணும் வந்துச்சுன்னா பர்பெண்டிகுலர் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி L2 L3 M2 M3 N2 N3 பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முல சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஜீரோ வந்துச்சுன்னா பர்பெண்டிகுலர் அதுக்கப்புறம் இதுவும் எடுத்துக்கணும் அதுவும் தூக்கிட்டு போய் இந்த ஃபார்முல சப்ஸ்டிட் பண்ணோம்னா பர்பெண்டிகுலர் மூணுமே பர்பெண்டிகுலர்னு வந்தால் மட்டும்தான் இது வந்து மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் ஓகே ஸோ உங்களுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் பண்ணியிருக்கேன் L1 பர்பெண்டிகுலர் டு L2 மட்டும் பண்ணியிருக்கேன் இதையும் மட்டும் கம்பேர் பண்ணியிருக்கேன் பண்ணாக்கா எனக்கு சால்வ் பண்ண ஆன்சர் ஜீரோ வருது அதே மாதிரி கண்டிப்பாக இதுவும் நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஜீரோ தான் வரும் ஸோ இந்த ஃபுல் லைன் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் ஓகே செகண்ட் க்வெஸ்சன் பார்ப்போம் செகண்ட் க்வெஸ்சன் என்ன சொல்லுதுனாக்கா ஷோ தட் த லைன் த்ரூ த பாயிண்ட் ஒருவேளை உங்களுக்கு இதில் கிளியராக இல்லைன்னா NCERT ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகே ஷோ தட் த லைன் த்ரூ த பாயிண்ட் 1 2 இஸ் பர்பெண்டிகுலர் டு த லைன் த்ரூ த பாயிண்ட் திஸ் அண்ட் திஸ் ஓகே ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஷோ தட் அ லைன் த்ரூ த பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்டில் ஒரு லைன் போயிட்டுருக்கு ஓகே இந்த ரெண்டு பாயிண்டில் ஒரு லைன் போயிட்டுருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த ரெண்டு பாயிண்ட் நடுவில் ஒரு லைன் போயிட்டுருக்கு ஓகே அண்ட்
இன்னொரு ரெண்டு பாயிண்டில் ஒரு லைன், இப்படி ஒரு லைன் போகுது. ஸோ இந்த லைனும் இந்த லைனும் பர்பெண்டிகுலர்னு கேட்டிருக்காங்க, ப்ரூவ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ உங்களுக்கு ஒரு வாட்டி வரைச்சி காமிக்கிறேன் நான். சரி, நம்ம கொடுத்த ரெண்டு லைன் என்ன, லெட்டர்ஸ் அதையும் ஏபி லைன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1, -1, 2, இன்னொரு பாயிண்ட் என்ன, 3, -4, -2. இது வந்து ஒரு லைன். ஓகே, இந்த லைனு பர்பெண்டிகுலர் டு திஸ் லைன் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் ரெண்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டேரக்ட் லைன் ஈக்குவேஷன் கொடுக்காமல் பாயிண்ட்டாக கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ என்ன ப்ரூவ் பண்ணும், ஏபிஎஸ் பர்பெண்டிகுலர் டு சிடின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம்னா, நான் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணும், நமக்கு டைரெக்ஷன் ரேஷியோஸ் வேணும். ஏன்னா நமக்கு வந்து பர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a1 a2 + b1 b2 + c1 c2 = 0. ஆனால் அதில் போகிறதுக்கு நமக்கு a1 a2 b2 வேணும், அதாவது டைரெக்ஷன் ரேஷியோஸ் வேணும். ஓகே, ஸோ டைரெக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி எப்படி கண்டுபிடிப்பீங்க, நான் டைரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். டைரெக்ஷன் ரேஷியோ ஆஃப் எனி லைன் வேணும்னாக்கா என்ன பண்ணணும், இதோட வெக்டர் எழுதிட்டு அந்த வெக்டரோட ஸ்கேலர் ப்ராடக்ட் தான் டைரெக்ஷன் ரேஷியோஸ். கரெக்டாக, இல்லாட்டி டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், x - x1, அதான் x2 - x1 பண்ணிங்கன்னா, அதே மாதிரி y2 - y1, z2 - z1. இதை சால்வ் பண்ணோம்னாக்கா வர வேல்யூஸ் தான் என்னது, டைரெக்ஷன் ரேஷியோஸ். ஆக்சுவலாக இந்த வேல்யூஸ் என்ன, ஸ்கேலார் காம்போனன்ட். இப்போ இதுக்கு நடுவில் நீங்கள் வெக்டர் ஃபார்ம் எழுதுங்க, என்ன பண்ணுவீங்க, 3 - 1 × i போடுவீங்க, அதாவது 2i + 5j - 4k வரும். கரெக்டாக, ஸோ இந்த வெக்டரோட ஸ்கேலார் காம்போனன்ட் தான் டைரெக்ஷன் ரேஷியோஸ். ஓகே, அதுதான் இங்கே வந்திருக்கு இன்டைரக்டாக. ஓகே, ஸோ டைரெக்டாக நான் 3 - 1 பண்ணால் 2, 4 - 1 பண்ணாக்கா -1 வரும், ஸோ +5 - 2 - 2 -4. அதே மாதிரி இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் டைரெக்ஷன் ரேஷியோஸ் எழுதுகிறேன், என்ன வரும், இதை செகண்ட் பாயிண்ட், இதை ஃபஸ்ட் பாயிண்ட் வச்சுப்போம். ஓகே, சாரி, இதை ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் வச்சு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே வச்சுக்கிறேன், 3 - 0 - 3. ஓகே, 3 - 0 - 3, 5 - 3 - 2, அண்ட் தென் லாஸ்ட்லி 6 - 2 வந்து 4. ஓகே, ஸோ ரெண்டு லைனோட டைரெக்ஷன் ரேஷியோஸ் கிடச்சிடுச்சு, a1 b1 c1. இல்லை நீங்கள் எம்னு வச்சுக்கூடாது, டைரெக்ஷன் ரேஷியோ தான் ஆக்சுவலாக, a1 b1 c1 வச்சுக்கோங்க. இந்த இடத்துல a2 b2 c2, எனிவேஸ் இட்ஸ் நாட் கோயிங் டு மேட்டர். ஓகே, ஸோ a1 b1 c1, a2 b2 c2 இருக்குது, ஜஸ்ட் டைரெக்ட்லி என்ன ஃபார்முலாவை தெரியும், a1 a2 + b1 b2 + c1 c2 ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா, யூ வில் கெட் தட் திஸ் லைன் இஸ் பர்பெண்டிகுலர். அதை சால்வ் பண்ணணும்னா 0 வரும், ஸோ அந்த ரெண்டு லைனும் பர்பெண்டிகுலராக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது எக்ஸசைஸ் க்வெஷ்சன் சார். ஸோ தேர்ட் க்வெஷ்சன் ஐ திங்க் நீங்களே போட்டுருவீங்க. ஓகே, ஜோ கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணுங்கள், தேர்ட் க்வெஷ்சன் நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்களே படிச்சுட்டு நீங்களே போடுங்க. ஷோ த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட், ஓகே, இஸ் பேரல் டு த பாயிண்ட் திஸ். ஓகே, இந்த லைன் கொடுத்துட்டாங்க, இந்த லைனும் இந்த லைனும் பேரலான்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க, பேரலுக்கு என்ன சொல்லியிருக்கேன், கண்டிஷன் டைரெக்ஷன் ரேஷியோஸ் வந்து ப்ரொபோஷனல் இருந்துச்சுன்னா அது வந்து பேரலன்னு சொல்லுவோம். சரியா, இந்த ரெண்டு லைனும் பேரலன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதே கான்செப்ட் தான். ஓகே, ஜஸ்ட் என்ன, உங்களுக்கு பேரலல் ப்ரூவ் பண்ணோன்னா டைரெக்ஷன் ரேஷியோஸ் வந்து ப்ரொபோஷனலாக இருந்துச்சுன்னா பேரலன். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், நான் டைரெக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறேன், லெட் இட் பி ஏபி ஏபி லைன் அண்ட் லெட் இட் பி சிபி லைன். ஏபி லைனுக்கு டைரெக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும்னா 2, 4 = -2, 3 - 7 = -4, 4 - 8 = -4. ஸோ 2, -4, -4. அதே மாதிரி இதுக்கும் டைரெக்ஷன் ரேஷியோஸ் கண்டுபிடிக்கிறேன், 1 - -1 - 2, 2 - -2 - 4, 5 - 1 வந்து 4. ஓகே, ஸோ இதுக்கு வந்து -2 - -4 - 4, இதுக்கு 2, 4, 4 டைரெக்ஷன் ரேஷியோஸ் கிடச்சிச்சா. இப்போ என்ன பண்ணும், a1 by a2 should be equal to b1 by b2, should be equal to c1 by c2, should be equal to k. கரெக்டாக, ஸோ a1 by a2 பண்ணுறேன், a1 by a2 பண்ணால் -2 by 2, -4 by 4, 4 by 4, -4 by 4 which is equal to -1. ப்ரொபோஷனலாக இருக்குது, அப்போ இந்த ரெண்டு லைனும் கண்டிப்பாக பேரல். ஓகே, கிளியர். தேர்ட் க்வெஷ்சனும் முடிஞ்சு, ஃபோர்த் க்வெஷ்சன் பார்ப்போம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் விச் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் திஸ் பேரல் டு த வெக்டார் திஸ். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு கேஸ் கண்டிஷன், ஈக்குவேஷன் ஆஃப் லைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இது 3 dimensional எப்படி இருக்குனாக்கா, ஒரு ஈக்குவேஷன், இந்த லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, இந்த லைனில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த லைன், ஓகே, இந்த லைன் இஸ் பேரல் டு சம் அதர் லைன் கொடுத்துருக்காங்க, இந்த லைனோட வெக்டார் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, ஸோ இந்த பாயிண்ட்டு வந்து ஏன்னு வச்சோம்னா, இதோட பொசிஷன் வெக்டர் வந்து ஸ்மால் ஏ வெக்டாரா,
ஓகே. ஸோ ஏ வெக்டார், இது பி வெக்டார், கரெக்டாக மேலே இருக்கிறது பி வெக்டார். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு எப்படி ஈக்குவேஷன் ஆஃப் லைன் எழுதணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஃபார்முலா பாருங்கள், ஃபார்முலா என்ன, டைரெக்ட் ஃபார்முலா அப்ளிகேஷன் தான். ஸோ ஒரு லைன் கொடுத்துறாங்க, அந்த லைனில் ஏ பாயிண்ட் வந்து 1, 2, 3. ஓகே, மேலே இன்னொரு பேரலல் லைன் பி பி வெக்டார்னு ஒரு லைன் போச்சுனாக்கா, அப்போ இதுக்கு வெக்டார் ஃபார்ம் அண்ட் கார்ட்டிஷன் ஃபார்ம் எப்படி வரும், ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு பி வெக்டார். அதுவே வந்து கார்ட்டிஷன் ஃபார்மில் வேணும்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போன் ஏ, ஒய் மைனஸ் ஒய் ஒன் அப்போன் பி, எக்ஸ் ஜெட் மைனஸ் ஜெட் ஒன் அப்போன் சி, வேர் ஏ பி அண்ட் சி ஆர். இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஏ பி அண்ட் சி ஆர் என்னது, பி வெக்டாரோட ஸ்கேலார் காம்போனன்ட், அதாவது த டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் பி வெக்டார். ஓகே, கிளியர். ஸோ இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த சப்ஸ்டிட் பண்ணலாமா, இந்த இடத்துல ஏ வந்து கொடுத்துருக்காங்க, பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க, ஏ வந்து 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பொசிஷன் வெக்டார்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஃப்ரம் ஆரிஜின் அதோட பொசிஷன் வெக்டார் ஏ வெக்டார் எழுதிக்கிறேன். அப்போ என்ன வரும், ஜஸ்ட் ஐ ஜே கே காம்போனண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1i + 2j + 3k. ஓகே, +3kன்னு வரும். அதே மாதிரி பி வெக்டாரோட ஆல்ரெடி வெக்டார் ஃபார்மே கொடுத்துருக்காங்க, 3i + 2j + -2k. ஓகே, கிளியர். ஸோ ஏ வெக்டார் இருக்குது, பி வெக்டார் இருக்குது, ஜஸ்ட் அப்ளை இன் திஸ் ஃபார்ம் டு கெட் யுவர் வெக்டார் ஃபார்ம். ஓகே, ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டாருக்கு பதில் இதை எழுதிக்கலாம். ஓகே, இன்ட்டு ப்ளஸ் லாம்டா இன்ட்டு இந்த ஃபார்ம் ஃபுல்லாக எழுதிட்டோம், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, அது இதே க்வெஸ்சனில் டேரெக்ட் கார்ட்டிஷன் ஃபார்மில் கேட்டிருந்தாங்கன்னா டேரெக்டாக நம்ம அதையும் போட முடியும், எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போன் த்ரீ, ஒய் மைனஸ் டூ அப்போன் டூ, ஜெட் மைனஸ் த்ரீ அப்போன் மைனஸ் டூ போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். கிளியர். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். 4th question முடிஞ்சு, 5 questions, ஐ திங்க் 5 minutes கூட இருக்காதோ. ஓகே, 5 நிமிஷத்துலேயே நம்ம வந்து 5 questions போட்டிருக்கோம், சரியா. அடுத்து ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன், 5th question படிக்கிறோம் நம்ம, சரியா. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் இன் வெக்டார் அண்ட் கார்ட்டிஷன் ஃபார்ம், ரெண்டு ஃபார்ம்லேயும் கேட்டிருக்காங்க. தட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் வித் பொசிஷன் வெக்டார் திஸ் அண்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் திஸ், அதே க்வெஸ்சன் தான். ஓகே, அதே கொஷின் தான், நீங்கள் இதை கண்டிப்பாக போட்டே ஆகணும். என்ன சொல்கிறாங்க, கொஷின் கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஆர் இன் வெக்டர் அண்ட் கார்ட்டிஷன் ஃபார்ம் தட் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் பொசிஷன் வெக்டர், அதாவது இப்போ டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஏ வெக்டர் கொடுத்துறாங்க, ஏ வெக்டர் கொடுத்துறாங்க அண்ட் இஸ் இன் டைரக்ஷன், இன் டைரக்ஷன் ஒன்றும் இல்லை, பேரலல் லைன் தான் இன் டைரக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் பி வெக்டர் கொடுத்துறாங்க. ஸோ ஏ வெக்டர் இருக்குது, பி வெக்டர் இருக்குது, டேரக்ட் ஃபார்மில் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு பி வெக்டார். ஓகே, ஏ வெக்டார் இங்கே இருக்குது, ஜஸ்ட் ப்ளஸ்ன்னு போட்டு லாம்டான்னு போட்டு இந்த ஃபார்ம் எழுதிட்டீங்க, அதான் உங்களோட வெக்டார் ஃபார்ம். கார்ட்டிஷன் ஃபார்ம் வேணால் டேரெக்டாக நான் பார்த்த உடனே சொல்லிவிடுவேன், கார்ட்டிஷன் ஃபார்ம் எப்படின்ட்டு எப்படி வரும், எக்ஸ் மைனஸ் டூ அப்போன் ஒன். ஓகே, அதே மாதிரி ஒய் மைனஸ் ஒன் அப்போன் ஜே. ஓகே, அதே மாதிரி அந்த இந்த 2 வரும். ஓகே, நான் உங்களுக்கு எழுதி காமிச்சிட்றேன். ஓகே, இல்லை நீங்கள் அந்த க்வெஸ்சன் நீங்களே போடுங்க, டெஃபினட்டாக போட முடியும். ஓகே, ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் தான், நீங்களே போடுங்க. நான் 6th question போகிறேன், சரியா. ஃபைண்ட் த கார்ட்டிஷன் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் விச் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் திஸ் அண்ட் பேரலல் டு த லைன் கிவன் பை திஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதே தான், அது 1 point பேரலல் லைன் ஃபார்முலா தான். ஓகே, ஒரு பாயிண்ட் கொடுத்துறாங்க. ஓகே, பாயிண்ட் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன், கார்ட்டிஷன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. பாயிண்ட் கொடுத்து அந்த பேரலல் லைனுக்கு நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாக இது கொடுக்காம லைன் ஈக்குவேஷனும் கொடுக்காமல் வெக்டார் ஈக்குவேஷன் இது கார்ட்டிஷன் ஈக்குவேஷனாக கொடுத்துட்டாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், இப்படி இருந்துச்சுனாக்கா எப்படி வெக்டார் ஃபார்ம் எழுதுறோன்றதை நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன், சரியா. ஸோ ஒரு வாட்டி பார்ப்போம், 6th question, க்வெஸ்சன் நம்பர் 6. ஓகே, ஸோ பாருங்கள், இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, டேரெக்டாக நமக்கு பாயிண்ட் ஒன்று கொடுத்தாங்க, அந்த பாயிண்ட் என்ன, -2, 9, 5. ஓகே, -2, 9, 5. பி வெக்டார் வந்து நமக்கு லைனாக கொடுக்காமல் கார்ட்டிஷன் ஃபார்மாக கொடுத்துட்டாங்க, வெக்டார் ஈக்குவேஷனை கொடுக்காமல் கார்ட்டிஷன் ஃபார்மாக கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இதை டேரெக்டாக நம்மளால் போட முடியும். எப்படி போடுறது, க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கார்ட்டிஷன் ஃபார்ம் ஆஃப் திஸ் லைன் கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு என்ன தெரியும், கார்ட்டிஷன் ஃபார்ம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போன் ஏ, இதோட ஒய் மைனஸ் ஒய் ஒன் அப்போன் பி, ஜெட் மைனஸ் ஜெட் ஒன் அப்போன் சி, வேர் ஏபிசிஆர் என்னது, டைரெக்ஷன் ரேஷியோஸ். ஓகே, அண்ட் இதோட கார்ட்டிஷன் ஃபார்மில் கீழே இருக்கிறது என்னது, ஆப்வியஸாக டைரக்ஷன் ரேஷியோஸ், ஏபிசி கீழே இருக்குது, 3, 5, and 6 எல்லாம் கீழே இருக்குது, ஆமரைட்டாக வரும், கரெக்டில்ல. அதே மாதிரி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன்னும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம், ஆனால் பி கேர்ஃபுல், இந்த மாதிரி நீங்கள் பாயிண்ட்லேருந்து டைரெக்டாக நீங்கள் கார்ட்டிஷன் ஃபார்முக்கு எழுதுகிறப்ப
இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் ஒன் இருக்குது. ஸோ டைரெக்டாக மைனஸ் டூ இன்டு மைனஸ், ஸோ ப்ளஸ் டூனு போட்டக்கூடாது. ஓகே ஓகே ஓகே, வெக்டர் ஃபார்ம்ல எழுதுனா தான் அந்த மாதிரி மாற்றி எழுதணும். ஓகே ஓகே கைஸ், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன் அதான் டேரெக்டாகவே இருக்குல்ல, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன் டேரெக்டாக இருக்குது, ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூஸ் ஹியர். ஓகே அண்ட் ஏபிசியோட வேல்யூ டேரெக்டாக இருக்குது, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயம் வந்து எப்போன்ட்டு இந்த கொஸ்டின்லேயே இந்த எக்ஸசைஸ் இருக்குது நான் அப்போ சொல்கிறேன் சரியா. ஸோ டேரெக்டாக இருக்குது இந்த கொஸ்டின் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் கார்டீசியன் ஃபார்ம் இருக்குது, ஏபிசி இருக்குது. இந்த வெக்டரில் ஏபிசியை கண்டுபிடிக்கிறது தான் மேட்டர். ஸோ கண்டுபிடிச்சாச்சு, ஏபிசியோட வேல்யூ 3516 போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகே கிளியர். செவன்த் கொஸ்டின் போலாமா? செவன்த் கொஸ்டின், the cartesian equation of the line is this, write its vector form. okay so idu dhaan naan ungalukku sonna. okay so direct a cartesian equation kuduthaaga eppadi vector form eludhanum theriyanum. okay appadi therinjinaaga ungalaala vandu formula na sonna pathingala motham or 25 formula irukna ungalaala or 14 formula nyabacha podum, vector form la irukka formula mattum nyabacha podum. okay so oru vela cartesian formula kuduthaanga eppadi vector form eludhuradhunu paarga. ஸோ கிவன் கார்டீஷியன் ஃபார்ம் வந்து இது சரியா. ஸோ இப்போ என்ன வந்து எனக்கு வந்து வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும். ஓகே கொஞ்சம் ஷார்ட்கட் அடிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா டைரெக்டாக நீங்கள் வெக்டார் ஃபார்ம்ல எழுதலாம் கார்டீஷியன்லேருந்து. எப்படி இப்போ கார்டீஷியனில் இதெல்லாம் இது என்னென்ன தெரியும் உங்களுக்கு, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன் வரும்னு தெரியும் கரெக்டாக. அப்போ வெக்டார் ஃபார்ம் எழுதும் போது அந்த பாயிண்ட் ஏவோட கோஆர்டினேட், ஓகே அந்த பாயிண்ட்டோட ஏவோ அந்த பாயிண்ட் ஏவோட கோஆர்டினேட் வேணும்னா என்ன பண்ணும், ஜஸ்ட் இங்கே மைனஸ் ஃபைவ் இருந்தால் ப்ளஸ் ஃபைவ் எடுத்துக்கணும், ப்ளஸ் ஃபோர் இருக்குன்னா மைனஸ் ஃபோர் எடுத்துக்கணும், ப்ளஸ் சிக்ஸ் எடுக்க மைனஸ் சிக்ஸ் இருக்குன்னா ப்ளஸ் சிக்ஸ் எடுத்துக்கணும். ஓகே ஸோ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன் கிடச்சிருச்சு. ஓகே அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் கார்டீஷியன் கோஆர்டினேட்டில் கீழே இருக்க டேர்ம் என்னது, தே ஆர் டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் பி லைன் கரெக்டாக. ஸோ த்ரீ செவன் அண்ட் டூ வந்து டைரக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் பி வெக்டர். ஓகே அவ்வளோதான், இப்போ ஐ ஜே கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா டைரெக்டாக வெக்டர் ஃபார்ம் கிடச்சிரும். ஓகே ஸோ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஃபைவ் ஐ மைனஸ் ஃபோர் ஜே ப்ளஸ் சிக்ஸ் கே ப்ளஸ் லேம்டா இன்டு பி வெக்டரோட தான் அப்படி எழுதிக்கணும், த்ரீ ஐ ப்ளஸ் செவன் ஜே ப்ளஸ் டூ கே. ஓகே ஸோ இப்போ நிறைய பேர் கேட்பீங்க எப்படி நான் இது மாற்றி வந்துச்சு, ஏன் இங்கே மைனஸ் ஃபைவ் இருந்துச்சா ஏன் ப்ளஸ் ஃபைவ் எடுக்கிறோம், ப்ளஸ் ஃபோர் இருந்துச்சா ஏன் மைனஸ் ஃபோர் எடுக்கிறோம், மைனஸ் சிக்ஸ் இருக்கணும்னா ஏன் ப்ளஸ் சிக்ஸ் எடுக்கணும்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே ஸோ இப்போ இது ஃபுல்லாக ஈக்குவல் டு என்னது லேம்டான்னு போட்டுக்கலாமா? ஓகே திஸ் ஈக்குவல் திஸ் பை திஸ் ஈக்குவல் டு திஸ் பை திஸ் ஈக்குவல் டு திஸ் பை திஸ் ஈக்குவல் டு லேம்டா கரெக்டாக. ஸோ அப்போ இந்த ஒரு டேர்ம் மட்டும் எழுதி எடுத்துக்கோங்க, என்ன வரும், எக்ஸ் மைனஸ் ஃபைவ் அப்போன் த்ரீ ஈக்குவல் டு லேம்டா ஆம் ரைட். ஸோ கேன் ஐ ரைட் இட் எஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு த்ரீ லேம்டா கரெக்டாக. அப்போ த்ரீ மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் த்ரீ லேம்டா இருக்குது. ஓகே 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 இது எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு த்ரீ லேம்டான்னு இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வேணும், அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ லேம்டா ப்ளஸ் ஃபைவ்னு எழுதணும், எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ லேம்டா ப்ளஸ் ஃபைவ். ஓகே ஸோ இப்போ இந்த ஃபுல் குவான்டிட்டியும் என்னது ஐயோட காம்போனண்ட்டாக, அப்போ வந்து ஐயால் மல்டிப்ளை பண்ணணும் சரியா. ஸோ அப்போ என்ன வரும், ஃபைவ் ஐ நல்லா பாருங்கள் இந்த இடத்துல ஃபைவ் ஐ வந்திருக்கு, ப்ளஸ் ஃபைவ் ஐ மாறிச்சா இந்த இடத்துல த்ரீ லேம்டா இருக்குது. ஸோ இங்கேயும் பாருங்கள் த்ரீ லேம்டா அவ்வளோதான், ஸோ வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி மூணுத்துக்குமே நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு யூ கேன் ஈஸிலி கெட் த ஆன்சர். ஓகே ஸோ எயித் கொஸ்டின் போவோமா? எயித் கொஸ்டின், ஃபைண்ட் த வெக்டர் அண்ட் கார்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் அ லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின் அண்ட் இது சரி. இது என்ன மாதிரி டைப்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டு ஈக்குவேஷன்ஸ் கேட்குறாங்க. அப்போ டேரெக்டாக நமக்கு அதுக்கும் ஃபார்ம்ல தெரியும், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஈக்குவேஷன் என்ன நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் திருப்பியும். க்வெஸ்சன் நம்பர் எயிட், க்வெஸ்சன் நம்பர் எயிட் பாருங்கள். சி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க இங்கே, ஒரு வேளை ஏன்றது ஒரு பாயிண்ட்டு பீன்றது இன்னொரு பாயிண்ட் இருக்குது, எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ ஜெட் டூ கொடுத்தாக்கா இதோட வெக்டர் ஃபார்ம் எப்படி வரும், டேரெக்டாக நீங்கள் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பண்ணணும். ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் லாம்டா இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இது என்னது, ஏ பாயிண்ட்டில் போகிற பொசிஷன் வெக்டர் ஏ வெக்டர் சொல்லுவோம், பி பாயிண்ட்டுக்கு போகிற பொசிஷன் வெக்டர் பி வெக்டர்னு சொல்லுவோம். ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இட் யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே இல்லாட்டி கார்டீசியன் ஃபார்மில் வேணும்னா டேரெக்டாக எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்பான் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் அப்பான் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு ஜெட் மைனஸ் ஜெட் ஒன் அப்போ ஜெட் டூ மைனஸ் ஜெட் ஒன். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்றதெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே ஜஸ்ட் இப்போ ஃபார்ம்ல அப்ளிகேஷன் மட்டும்தான். ஓகே ஸோ இந்த இடத்துல கிவன் என்னென்னா பாயிண்ட் ஏ வந்து ஆரிஜின் அதாவது ஜீரோ கம்மா ஜீரோ கம்மா ஜீரோ, பாயிண்ட் பி வந்து ஃபைவ் கம்மா மைனஸ் டூ கம்மா த்ரீ. ஓகே ஸோ பாயிண்ட் ஏ இருக்குது பாயிண்ட் பி இருக்குது, எப்படி வேணும் நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஏ வெக்டார் கண்டுபிடிக்கலாமா?
ஏ வெக்டார் ஈக்குவல் டு என்னது ஜீரோ தான் வந்துடும். ஓகே, ஜீரோ ஐ ப்ளஸ் ஜீரோ ஜே ப்ளஸ் ஜீரோ கே. பி வெக்டார் என்ன வரும், பி வெக்டார் ஈக்குவல் டு ஃபைவ் ஐ மைனஸ் டூ ஜே ப்ளஸ் த்ரீ கே. சரியா, ஏ வெக்டார் இருக்குது, பி வெக்டார் இருக்குது, ஜஸ்ட் டேரக்ட்லி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ ஏ வெக்டாரோட வேல்யூ ஜீரோ, ஸோ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டார் அப்படியே இருக்கட்டும். லேம்டா இன்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், அதாவது இந்த வெக்டார். ஓகே, இந்த வெக்டாரு இந்த வெக்டார் கூட மைனஸ் பண்ணால் ஆப்வியஸாக ஜீரோ கூட மைனஸ் பண்ணால் அதே சேம் வெக்டாரே கிடச்சிரும். ஓகே, ஸோ வெக்டார் ஃபார்ம் எப்படி வந்துச்சு, ஏ வெக்டார் ஜீரோ ஆகிடுச்சு, லேம்டா இன்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு இது, அவ்வளோதான். வெக்டார் ஃபார்ம் கிடச்சா கார்டீஷியன் ஃபார்ம் எழுதுறது இன்னும் ஈஸி, ஏன்னா டேரெக்டாக எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ ஜெட் டூ இருக்குது. ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், எக்ஸ் மைனஸ் ஜீரோ அப்போன் ஃபைவ் மைனஸ் ஜீரோ, அதே மாதிரி ஒய் மைனஸ் ஜீரோ அப்போன் மைனஸ் டூ மைனஸ் ஜீரோ, ஸ்லெட் மைனஸ் ஜீரோ அப்போன் த்ரீ மைனஸ் ஜீரோ. ஸோ பண்ணோம்னா நமக்கு கார்டீஷியன் ஃபார்மும் கிடச்சிருச்சு, புரிஞ்சா? அடுத்து எயித் கொஸ்டின் ஓவரா, நைன்த் கொஸ்டின். ஃபைன் த வெக்டார் அண்ட் கார்டீஷியன் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ பாயிண்ட் திஸ் அண்ட் திஸ். ஓகே, ஸோ நைன்த் கொஸ்டின் நீங்களே போடுங்க, டேரெக்டாக எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஜெட் ஒன் இருக்குது, எக்ஸ் டூ ஒய் டூ ஜெட் டூ இருக்குது, கார்டீஷியன் அண்ட் வெக்டார் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஐ ஹோப் ஸோ நீங்கள் போட்டுருவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், டென்த் கொஸ்டின் பார்ப்போம். ஃபைன் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோவிங் லைன். சரியா, ஆங்கிளுக்கு நான் டேரெக்டாக உங்களுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, என்னென்னு பார்ப்போம். ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்மளை ஆங்கிள் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட் கொஸ்டின் போகிறேன், செகண்ட் கொஸ்டின் நீங்களே போட்டு காமிச்சிருங்க. சரியா, ஸோ டென்த் கொஸ்டின். சரியா, ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ ஒன் ஏ டூ ப்ளஸ் பி ஒன் பி டூ ப்ளஸ் சி ஒன் சி டூ டிவைடட் பை ரூட் ஆஃப் ஏ ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஒன் ஸ்கொயர் டாட் ரூட் ஆஃப் ஏ டூ ஸ்கொயர் ப்ளஸ் பி டூ ஸ்கொயர் ப்ளஸ் சி டூ ஸ்கொயர். ஓகே, ஏ ஒன் பி ஒன் சி ஒன் சி டூவில் என்னது, ஜஸ்ட் இந்த லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ், இந்த ப்ரொபோஷனலாக இருக்க லைனோட டைரக்ஷன் ரேஷியோஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏ ஒன் பி ஒன் சி ஒன் இங்கே இருக்குது, த்ரீ டூ அண்ட் சிக்ஸ், ஏ டூ பி டூ சி டூ இங்கே இருக்குது, ஒன் டூ ஒன் டூ, கரெக்டாக? ஸோ ஜஸ்ட் டேரக்ட்லி அப்ளை இன் திஸ் ஃபார்முலா, காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ ஒன் ஏ டூ, ஐ மீன் ஏ ஒன் இருக்குது ஏ டூ இருக்குது, பி ஒன் இருக்குது பி டூ இருக்குது, சி ஒன் இருக்குது சி டூ இருக்குது, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஓகே, இதே மாதிரி செகண்ட் பார்ட்டும் நீங்களே போட்டுருங்க. ஓகே, நம்ம இப்போ அடுத்த கொஸ்டின் போவோம். ஃபைன் த வேல்யூ ஆஃப் பி. ஓகே, ஃபைன் த வேல்யூ ஆஃப் பி ஸோ தட் த லைன் திஸ் அண்ட் திஸ் ஆர் ரைட் ஆங்கிள். ஓகே, இந்த லைனும் இந்த லைனும் வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லிட்டாங்க, அப்போ நமக்கு பி கண்டுபிடிக்கணும். சரியா, ஸோ எப்படி பண்ணுறது, ஓகே, ஸோ பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சி, இஃப் டூ லைன்ஸ் ஆர் ரைட் ஆங்கிள், நமக்கு என்ன தெரியும், ஏ ஒன் இன்ட்டு ஏ டூ ப்ளஸ் பி ஒன் இன்ட்டு பி டூ ப்ளஸ் சி ஒன் இன்ட்டு சி டூ ஈக்குவல் ஜீரோன்னு தெரியும். ஓகே, பட் இந்த இடத்துல நீங்கள் டேரெக்டாக இவ்வளோ நேரம் பார்த்த மாதிரி டேரெக்டாக ஏபிசியோட வேல்யூ இப்படின்னு எடுத்து போட முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நல்லா இது கவனிச்சிங்கன்னா இந்த ஈக்குவேஷனே கொஞ்சம் குழப்பி வச்சுருக்காங்க. கரெக்டாக ஒன் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இருக்குது, செவன் பை மைனஸ் ஃபோர்டீன் பை டுவெண்ட்டி எயிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருக்கப்போ நம்மளால் டேரெக்டாக ஏபிசியை வந்து டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ எடுத்து போட முடியாது. ஓகே, பிகாஸ் நம்ம அதை எப்படி பண்ணுவோன்னா, ஜஸ்ட் பை கம்பேரிசன், எதை வச்சு கம்பேர் பண்ணுவோம், நமக்கு தெரியும்ல ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ் ஒன் டோ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஓகே, ஆனால் இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் இப்போ பார்க்க ஒரே மாதிரி கிடையாது. கரெக்டாக, இந்த ஈக்குவேஷன் பொறுத்த வரைக்கும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை ஏ இருக்கணும். ஓகே, ஆனால் ஃபஸ்ட்டில் பார்த்தோம்னா ஒன் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இருக்குது. சரியா, இதுவே இது எக்ஸ் மைனஸ் ஒன் பை த்ரீ இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மூணுத்தையும் இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். ஓகே, மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா நமக்கு ஏபிசியோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் நான், இதை ஒன் மைனஸ் எக்ஸ் பை த்ரீ இருக்குது, இதை வந்து நான் எக்ஸ் மைனஸ் ஒன் பை த்ரீனு கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகே, மேலேயும் கீழே மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னாகும், மேலே வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் ஆகிடும், கீழே வந்து மைனஸ் த்ரீ வந்துடும். சரி, இப்போ நல்லா பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போ ஏ ஃபார்மெட்டில் வந்துடுச்சு. ஓகே, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போன் ஏ ஃபார்மெட்டில் வந்துடுச்சு. அதே மாதிரி இதையும் கன்வெர்ட் பண்ணணும். இது எப்படி வரணும், ஒய் மைனஸ் சம்திங் அப்போன் சம்திங்னு வரணும். கரெக்டாக, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், நான் இந்த மேலே இருக்கட்டும் தான் செவனை காமன் எடுக்கிறேன். செவனை காமன் எடுத்தால் என்னாகும், ஒய் மைனஸ் டூன்னு வருதா, ஸோ ஒய் மைனஸ் டூ இந்த இடத்துல செவன் இருக்குது. ஓகே, இந்த செவனை நான் டினாமினேட்டர் கொண்டு போகிறேன், அப்போ என்னாகும் டுவெண்ட்டி எயிட் பை செவன் ஆகிடும். ஓகே, டுவெண்ட்டி எயிட் பை செவன் இஸ் நத்திங் பட் ஃபோர், ஸோ ஒய் மைனஸ் டூ அப்போன் ஃபோர். அதே மாதிரி இது வந்து
z minus 3 upon 2 இது வந்து கரெக்டான ஃபார்முலா தான் இருக்கு சோ அது அப்படியே இருக்கட்டும் z minus 3 upon 2 இப்போ இந்த பக்கம் வந்தோம்னா 7 minus 7x upon 3p இருக்கு இது வந்து எனக்கு x minus something upon something னு கொண்டு வரோம் ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் 7 காமன் எடுக்கறேன் 7 காமன் எடுத்தா 1 minus x னு வருதா அதுக்கப்புறம் அகைன் நான் மைனஸையும் காமன் எடுக்கறேன் அப்ப என்ன ஆகும் இல்லை மைனஸ் காமன் எடுக்க கூட வேணாம் செவன் காமன் எடுத்திங்களா என்ன வந்துச்சு ஒன் மைனஸ் எக்ஸ்னு வந்துச்சா இப்போ என்ன பண்ணுங்கள் மைனஸால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ என்ன ஆகும் செவன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னாக மாறும் கீழே வந்து மைனஸ் த்ரீ பின்னு இருக்குது ஓகே ஸோ இந்த செவனை டினாமினேட்டர் கொண்டு போனோம்னாக்கா ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போன் மைனஸ் த்ரீ பி அப்போன் செவன் வரும் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்போன் மைனஸ் த்ரீ பி அப்போன் செவன் அதே மாதிரி இது ஒய் மைனஸ் ஃபைவ் அப்போன் ஒன் இருக்குது பிரச்சனை இல்லை இது வந்து சிக்ஸ் மைனஸ் ஜெட் பை ஃபைவ் இருக்குது இப்படி இருக்கக்கூடாது ஜெட் மைனஸ் சிக்ஸ் பை ஃபைவ் இருந்தால் பிரச்சனை இல்லை ஸோ ஐ மல்டிப்ளைங் நெகட்டிவ் ஆன் டாப் அண்ட் பாட்டம் அப்போ என்ன ஆகும் ஜெட் மைனஸ் சிக்ஸ் அப்போன் மைனஸ் ஃபைவ் ஓகே ஸோ இப்போ இது நமக்கு தேவையான ஃபார்ம்ல வந்துச்சு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போன் மைனஸ் த்ரீ ஒய் மைனஸ் டூ அப்போன் ஃபோர் ஜெட் மைனஸ் சம்திங் அதான் த்ரீ டிவைடட் பை டூ அந்த ஃபார்ம்ல வந்துடுச்சு ஓகே இப்போ நம்மளால் ஏ ஒன் பி ஒன் சி ஒன் கண்டுபிடிச்சிடலாம் ஏ டூ B2, C2 கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ டேரெக்டாக நான் A1, B1, C1 வேல்யூ எடுத்துட்டேன் A2, B2, C2 வேல்யூ இருக்குது வி நோ தட் A1 இன்ட்டு ஏ டூ ப்ளஸ் பி ஒன் இன்ட்டு பி டூ ப்ளஸ் சி ஒன் இன்ட்டு சி டூ ஈக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணாக்கா மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ பி பை செவன் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஃபைவ் அவ்வளோதான் ஈக்குவல் டு பண்ணோம்னா பியோட வேல்யூ வந்து செவன்டி அப்பான் லெவன்ட்டு வரும் ஓகே கிளியர் அடுத்த க்வெஸ்சன் போவோம் ஷோ தட் த லைன் க்வெஸ்சன் நம்பர் தேர்ட்டீன் ஷோ தட் த லைன் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை செவன் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் டூ டிவைடட் பை மைனஸ் ஃபைவ் ஜெட் டிவைடட் பை ஒன் அண்ட் திஸ் லைன் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் ஓகே ஸோ இதுவும் அதே கேஸ் தான் ஓகே அதே விஷயம் தான் பர்பெண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு அதே ஃபார்முலா தான் ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள் டேரெக்டாக ஏ ஒன் பி ஒன் சி ஒன் இந்த இடத்துல எடுத்துக்க முடியும் ஏன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போன் சம்திங் ஒய் மைனஸ் ஒய் ஒன் அப்போன் சம்திங் ஜெட் மைனஸ் ஜெட் ஒன் அப்போன் சம்திங் ஸோ அந்த ஃபார்மெட்டில் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஏபிசியோட வேல்யூ டேரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம் ஏ ஒன் வந்து செவன் ஏ டூ பி ஒன் வந்து மைனஸ் ஃபைவ் சி ஒன் வந்து ஒன் ஏ டூ வந்து ஒன் பி டூ வந்து டூ அண்ட் சி டூ வந்து த்ரீ ஓகே ஏ ஒன் பி ஒன் சி ஒன் எல்லா வேல்யூவும் இருக்குது ஜஸ்ட் இந்த ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஓகே ஜீரோன்னு கிடைக்கும் விச் ஷோஸ் தட் த லைன்ஸ் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் ஓகே அடுத்து பதினாலாவது க்வெஸ்சன் ஃபோர்டீன்த் க்வெஸ்சன் போவோம் ஃபைன் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஓகே ஸோ ரெண்டு லைனுக்கு நடுவில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ரெண்டு லைன் ஃபஸ்ட்டு ஸ்க்யூ லைன்ஸா இல்லை பேரலல் லைன்ஸான்னு கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஸ்க்யூ லைன்ஸாக இருந்தால் ஒரு ஃபார்முலா பேரலல் லைன்ஸாக இருந்தால் ஒரு ஃபார்முலா ஓகே அண்ட் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் ஒருவேளை நம்மளோட டைரெக்ஷன் ரேஷியோ ஆஃப் த பி வெக்டர் இஸ் ப்ரொபோஷ்னலாக இருந்துச்சுன்னா அது வந்து பேரலல் லைன் ஆகிடும் ஒருவேளை நாட் ப்ரொபோஷ்னல் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்க்யூ லைன் ஆகிடும் கரெக்டாக ஸோ இந்த இடத்துல ரெண்டு வெக்டர் ரெண்டு லைனோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதை வந்து இதில் லெட்டர் வி நோ தட் திஸ் இஸ் ஏ ஒன் இது ஏ டூன்னு தெரியும் அதுக்கப்புறம் லேம்டாக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ பி ஒன் அண்ட் பி டூ தெரியும் ஏ ஒன் இருக்குது பி ஏ டூ இருக்குது பி ஒன் இருக்குது பி டூ இருக்குது இதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணும் இது வந்து ஸ்க்யூ லைனாக இல்லை வந்து பேரலல் லைனாக கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த லேம்டாக்கு பக்கத்தில் இருக்கிறது அதாவது இந்த பி இருக்குல்ல இந்த பியோட டைரெக்ஷன் ரேஷியோஸ் எல்லாம் கம்பேர் பண்ணணும் ஓகே ஸோ கம்பேர் பண்ணோம்னா டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரேஷியோ சேமாக வந்துச்சுனாக்கா ஸ்க்யூ லைன் சாரி பேரலல் லைன் அப்படி சேமாக வரலன்னா அது வந்து ஸ்க்யூ லைன் ஓகே ஸோ ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஏ டூ பி டூ சி டூ தனியாக இருக்கேன் ஓகே ஒன் கம்மா மைனஸ் ஒன் கம்மா ஒன் டூ கம்மா ஒன் கம்மா டூ வருது கரெக்டாக எப்படி சி ஏ ஒன் பி ஒன் சி ஒன் ஒன் கம்மா மைனஸ் ஒன் கம்மா ஒன் டூ கம்மா ஒன் கம்மா டூ இது வந்து பி டூ ஓகே ஸோ இது ரெண்டும் இருக்கா இப்போ என்ன பண்ண முடியும் இதை கம்பேர் பண்ணணும் எப்படி ஒன் பை டூ பண்ணுங்கள் மைனஸ் ஒன் பை ஒன் பண்ணுங்கள் ஒன் பை டூ பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக வரதா வரல டெஃபினட்டாக வரல ஓகே ஸோ ஈக்குவலாக வரலன்றா இது வந்து பேரலல் லைன் கிடையாது கண்டிப்பாக இது ஒரு ஸ்க்யூ லைன் ஓகே ஸோ ஸ்க்யூ லைனுக்கு நமக்கு டைரெக்ட் ஃபார்மில் தெரியும் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு பி வெக்டார் பி ஒன் வெக்டார் இன்ட்டு ஐ மீன் இதான் அது இன்ட்டு கிடையாது கிராஸ் ப்ராடக்ட் ஓகே பி ஒன் வெக்டார் கிராஸ் பி பி டூ வெக்டார் டாட் ஏ டூ வெக்டார் மைனஸ் ஏ ஒன் வெக்டார் ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் திஸ் கிராஸ் ப்ராடக்ட் பி ஒன் கிராஸ் பி டூவோட மாடுலஸ் ஓகே
பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். ஒருவேளை நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இந்த இடத்துல டேரெக்டாக நமக்கு வெக்டர் ஃபார்ம்லேயே இருக்குது, ஸோ டேரெக்டாக இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம். ஓகே, சில கொஷனில் ஒருவேளை இதுக்கு அடுத்த கொஷனே வந்து கார்ட்டீஷியன் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க, ரெண்டு ஈக்குவேஷனுமே கார்ட்டீஷியன் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ கார்ட்டீஷியன் ஃபார்மில் கொடுத்தா வெக்டர் ஃபார்மில் எழுத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, கரெக்டாக. ஸோ வெக்டர் ஃபார்மில் எழுதிட்டு இதே ஃபார்ம்லேயே அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து கார்ட்டீஷியன் ஃபார்ம்லேயும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், பட் ஆனால் ரொம்பவே கன்ஃபியூசிங்கான ஃபார்ம்லாவாக இருக்கும். ஓகே, ஸோ பெட்டர் இந்த ஒரு ஃபார்மில் படிச்சுக்கோங்க. கார்ட்டீஷியன் ப்ராடக்ட்டில் கொடுத்தா அதை வெக்டார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண தெரியணும், கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஈக்குவேஷன்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, B1 தெரியும், B2 தெரியும், A1 தெரியும், A2 தெரியும். சரி, தனித்தனியாக சால்வ் பண்ணிக்கலாம். A2 மைனஸ் A1 பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, A2 மைனஸ் A1, A2 வெக்டர் வந்து 2y மைனஸ் j மைனஸ் கே தெரியும், A1 வெக்டர் இஸ் i ப்ளஸ் 2j ப்ளஸ் கே வெக்டர். ஓகே, ஸோ A1 மைனஸ் A2 பண்ணால் டைரெக்டாக 2y மைனஸ் i ஈக்குவல் டு i, மைனஸ் j மைனஸ் 2j ஈக்குவல் டு மைனஸ் 3j, மைனஸ் கே ப்ளஸ் கே ஈக்குவல் டு, ஓகே இந்த இடத்துல ப்ளஸ் கே இருக்குன்னு நினைக்கிறேன், ப்ளஸ் கே ஈக்குவல் டு, ஆமாம் கரெக்டு தான், மைனஸ் கே மைனஸ் ஆஃப் கே இருக்குது, ஸோ மைனஸ் கே ஈக்குவல் டு மைனஸ் 2k. ஓகே, ஸோ A2 மைனஸ் A1 வெக்டர் கிடச்சிடுச்சு. அடுத்து B1 க்ராஸ் B2 கண்டுபிடிக்கணும். க்ராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், டிட்டர்மினெண்ட்டை யூஸ் பண்ணணும், ஐ ஜே கேன்னு வச்சுக்கோங்க, ஜேக்கு மேலே மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகே, B1 க்ராஸ் B2 பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு B1 இருக்க ஸ்கேலர் காம்பனெண்ட்ல எழுதிக்கணும், 1 - 1 and 1. அடுத்து B2 இருக்க ஸ்கேலர் காம்பனெண்ட்ல 2, 1 and 2. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், மேலே இருக்க ரோ படி இதை ஸ்ப்ளிட் பண்ணணும், i இன்ட்டு மைனஸ் 1 - 2. ஓகே, அதாவது i இன்ட்டு 2 - -1 - 1 - 1 விச் இஸ் ஈக்குவல் டு -1. அதே மாதிரி j இன்ட்டு 1 - 2 - 1 - 2. ஓகே, அதே மாதிரி k இன்ட்டு 1 - -2, அதாவது -1 - 2 + 2 ஆகிடும். சரி, இதை சால்வ் பண்ணோம்னாக்கா யூ வில் கெட் யுவர் b க்ராஸ் b வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு -3i + 3k. இப்போ என்ன பண்ணணும், b க்ராஸ் b வெக்டார் இருக்குது, அதே மாதிரி A2 - A1 வெக்டர் இருக்குது, இது ரெண்டுத்தோட டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஓகே, டாட் ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. என்ன பண்ணணும், இந்த வெக்டர் டாட் இந்த வெக்டர் பண்ணனா ஃபஸ்ட்டு ii காம்பனெண்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் போதும். சரியா, i - -3i என்ன வரும், 1 - -3 = -3. -3j இருக்குது, இந்த இடத்துல வந்து ஜேவே இல்லை, ஜே குவான்டிட்டியே இல்லை, ஸோ ஜே குவான்டிட்டி 0. இந்த இடத்துல -2k இருக்குது, இந்த இடத்துல +3k இருக்குது, ஸோ 2 - 3 - -6. ஸோ -3 - 6 = -9. அவ்வளோதான், எல்லா வேல்யூஸும் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். B1 - B2 = இதோட மாடலஸும் எடுத்து வச்சுக்கலாம். B1 - B2 மாடலஸ் வந்து √3² + 3² = √2. ஓகே, ஸோ எல்லா வேல்யூஸும் இருக்குது. என்ன பண்ணோம், ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் டூ திஸ் அண்ட் 15 க்வெஸ்சனும் ஹோம்ஒர்க்னு போட்டிருக்கேன், கண்டிப்பாக ஈஸியான க்வெஸ்சனாக தான் இருக்கும். சரி, இந்த கொஷின் தான் சொன்னேன். ஸோ பாருங்கள், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ முதல்ல இது வந்து ஸ்க்யூ லைனாக பேரல் லைனாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒன்று இப்படியே வச்சு சால்வ் பண்ணால் கஷ்டம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை வெக்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் ஜஸ்ட் தான் சொல்லி கொடுத்தேன் எப்படி வெக்டர் ஃபார்மில் எழுதணும்ன்ட்டு. ஈக்குவல் டு கேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு டேர்மும் கே கூட ஈக்குவேட் பண்ணி பாருங்கள், ஒரு ஒரு டேர்மும் கே கூட ஈக்குவேட் பண்ணோம்னாக்கா வெக்டர் ஃபார்ம் கிடைக்கும். ஓகே, இந்த ரெண்டு லைனோட வெக்டர் ஃபார்மை கம்பேர் பண்ணணும், கம்பேர் பண்ணி ஸ்க்யூ லைனாக இல்லை பேரல் லைனாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெக்டர் ஃபார்மில் இருக்க ஈக்குவேஷனை நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலாவே சப்ஸ்டிட் பண்ணி ஷார்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, கிளியர். அடுத்து வந்து 16 க்வெஸ்சன் பார்ப்போமா, ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஹோஸ் வெக்டர் ஈக்குவேஷன். சி, 16 க்வெஸ்சன் நீங்களே போட்டுருங்க. ஓகே, டேரெக்டாக வெக்டர் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், ஸ்க்யூ லைனா இல்லை பேரல் லைனா அதை ஃபஸ்ட் சொல்லுங்கள். ஸ்க்யூ லைனா பேரல் லைனா பார்த்த உடனே சொல்லிடலாம். பாருங்கள், இதோட வெக்டர் காம்ப் இதோட டைரெக்ஷன் ரேஷியோஸ் என்ன வருது, 1 - 3 and 2. இதோட டைரெக்ஷன் ரேஷன் வந்து 2, 3 and kன்னு வருது. ஓகே, 2, 3 and 1 வருது, கரெக்டாக. ஸோ பார்த்தாலே தெரியுது 1/2 பண்ணோம்னா -3/3 ஈக்குவலாக வராது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதுவே ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஸ்க்யூ லைன். ஓகே, ஸ்க்யூ லைன் இருந்தால் என்ன ஃபார்ம்லாம், மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் B1 வெக்டார் க்ராஸ் B2 வெக்டாரோட க்ராஸ் ப்ராடக்ட் டாட் A2 - A1. ஓகே, டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் இதோட மேக்னிடியூட் அப்படியே போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். ஓகே, அடுத்து லாஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஃபைண்ட் த ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஹூஸ் வெக்டார் ஈக்குவேஷன் இஸ் இது. ஓகே, ஸோ 17 க்வெஸ்சனும் ஈஸி தான், இந்த சும்மா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் ஸ்க்ராம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க, இதை வந்து ப்ராப்பராக ஈக்குவேஷன் எழுதிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து வெக்டர் ஃபார்ம் போட்டுடலாம்.
So let us see how to write it. So 17 question pathomna r vector equal to ipdi irukla first enna panunga ellathay cross ellathay first multiply panni simpler terms ku maathirunga. Okay, so in the equation I எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், ஜே உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், கேவை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்னாகும், ஐ மைனஸ் டிஐ ஓகே ப்ளஸ் டி இன்ட்டு ஜே மைனஸ் டூ ஜே ஓகே ப்ளஸ் ப்ளஸ் தானே இருக்குது ப்ளஸ் த்ரீ கே மைனஸ் டூ டி கே ஓகே. ஸோ இது ஃபுல்லாக ஸ்க்ராம்பிள் பண்ணதெல்லாம் நான் ஒழுங்காக க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஐ காம்பனண்ட்டாக தனி எழுதிக்கோங்க அண்டு மீதி இருக்க காம்பனண்ட்டும் தனி எழுதிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா ஐ இங்கே இருக்குது, மைனஸ் டூ ஜே இருக்குது, ப்ளஸ் த்ரீ கே இருக்குது. சரியா, இந்த காம்பனண்ட்டை அப்படி நான் தனியாக பிரித்து எழுதிடுறேன். ஓகே, ஐ மைனஸ் டூ ஜே ப்ளஸ் த்ரீ கே. மீதி என்ன இருக்குது, இந்த மைனஸ் டி ஐ அப்புறம் ப்ளஸ் டிஜே மைனஸ் டி டூ டி கேன்னு இருக்குது, கரெக்டாக. ஸோ இதை என்ன பண்ணுறேன், நான் இல்லை டிஏ காமனாக எடுக்கிறேன், டிஏ காமனாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அப்போ மீதி என்ன இருக்குது, மைனஸ் ஐ ப்ளஸ் டி மைனஸ் கே மைனஸ் டூ கே, கரெக்டாக. ஸோ அவ்வளோதான் பாருங்கள், ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர் ஃபார்மில் வந்துடுச்சு. ஓகே, பட் டி இஸ் நத்திங் பட் யுவர் லேம்டா, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஏ வெக்டர் இருக்குது, பி வெக்டர் இருக்குது, ஃபஸ்ட்டு லைனை சால்வ் பண்ணியாச்சு. இதே மாதிரி செகண்ட் லைனையும் சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் லைன் வந்து இப்படி கொடுத்துருக்காங்களே, ஸோ ஃபஸ்ட்டு ஐயே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், ஜே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், கேவை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கனாக்கா யூ வில் கெட் லைக் திஸ். ஓகே, அப்புறம் என்ன பண்ணும், ஐ ஜே காம்பனண்ட் கே காம்பனண்ட்டை தனியாக எழுதிக்கணும் அண்ட் மீதி இருக்கிறத தனியாக எழுதிக்கணும். ஸோ அப்படி எழுதணும்னா ஐ ப்ளஸ் மைனஸ் ஜே மைனஸ் கே ஏ வெக்டர் கிடச்சிடுச்சு, ப்ளஸ் இந்த இடத்துல எஸ் தான் வந்து உங்களோட கான்ஸ்டன்ட். ஸோ எஸ்ஸை வெளியே எடுத்துக்கோங்க, ப்ளஸ் எஸ்ஸை வெளியே எடுத்துக்கோங்க. மீதி என்னென்ன இருக்குது, ஐ ப்ளஸ் டூ ஜே மைனஸ் டூ கே. ஓகே, ஸோ இது வந்து பி வெக்டர். சரியா, ஸோ ஏ ஒன் இருக்குது, ஏ டூ இருக்குது, பி ஒன் இருக்குது, பி டூ இருக்குது. ஜஸ்ட் என்ன பண்ணும், ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு இது ஸ்க்யூ லைனா பேரல் லைனா, டெஃபினட்டாக இது வந்து மைனஸ் ஒன் டிவைடட் பை ஒன், அதே மாதிரி ஒன் டிவைடட் பை டூ. ஸோ டெஃபினட்டாக இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை, ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஸ்க்யூ லைன். ஸோ ஸ்க்யூ லைனோட ஈக்குவேஷன் என்ன, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும், அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ பாருங்கள் எவ்வளோ ஈஸியான ஒரு எக்ஸசைஸ். ஓகே, இந்த எக்ஸசைஸை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டு இருந்தீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட், செகண்ட் எக்ஸசைஸும் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னொரு டூ டேஸே இந்த சாப்டர் முடிச்சிருவேன். நாளைக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பிளேன் பார்ப்போம், அதுக்கப்புறமா அதோட எக்ஸசைஸ், அவ்வளோதான். ரெண்டே நாளில் இந்த சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். வித் தட் உங்கள் மேக்ஸ் போர்ஷன் ஃபுல்லி ஃபினிஷ்ட். ஓகே, ஸோ லீனியர் ப்ரோக்ராமிங் இருக்குது, மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் இருக்குது. மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்லாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து படிச்சிருப்பீங்க அண்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து நான் போகணுன்ட்டு அவசியம் இல்லை, ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஓகே, ஸோ பெட்டர் லேர்ன் மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் யுவர் செல்ஃப் அண்ட் லீனியர் ப்ரோக்ராமிங் இருக்குது, அது அப்புறம் பார்ப்போம். சரியா, ஸோ வித் திஸ் மேக்ஸ் போர்ஷன் இஸ் ஃபினிஷ்ட். ஓகே, நம்ம வந்து நாளைக்கு வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.